ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர்சி சவுந்தர். நம்ம சேனலில் மொத மொதல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி முட்டை பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு மாம்பழம் மாதிரியும், டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போட்டா பழ டேஸ்ட் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி, அதாவது முட்டையோட மஞ்சக்கரு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு முட்டை பழம்னு சொல்கிறாங்க. இந்த முட்டை பழத்தில் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் B2, B6, கரோனாய்டு, நியாசின், பந்தோனிக் அமிலம், இரும்பு சத்து, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், நார் சத்துன்னு இதில் நிறையா இருக்குது. இது நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற சக்தி இந்த முட்டை பழத்துக்கு இருக்குது. கரோனாய்டுங்கிற அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வையை வந்து மேம்படுத்துது. ரத்தத்தில் இருக்கிற சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இந்த முட்டை பழத்துக்கு இருக்குது. இந்த முட்டை பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூளைக்கு செல்கிற ரத்தத்தை வந்து ஒழுங்குபடுத்துது. ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க இந்த முட்டை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் இந்த முட்டை பழம் வந்து கிடைச்சா சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீரண சக்தி கூட மேம்படுத்துகிற சக்தி இந்த முட்டை பழத்துக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் மாவு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.